மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த சந்தோஷத்தில் இருந்தோம். யாரோ வக்கீலுங்க அவங்க தெரிஞ்சு வந்திருக்கிறாங்க, கதையை பற்றி தெரிஞ்சு தூண்டி விட்டுருக்காங்க. ஆனால் நான் இதுக்கெல்லாம் யாரும் பயப்படுறவங்களாம் கிடையாது. அது பாருங்கள் இன்னும் போயிட்டுருக்குது. ஒரு நல்ல இதை கெடுக்க பார்க்குறாங்க. அவனால் தடுக்க முடிஞ்சால் தடுக்கட்டும், நம்ம அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இவ்வளோ பண்ணி பண்ணியிருக்கிறோம். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் இதெல்லாம் பார்த்தவங்களை கேளுங்க. வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி சொல்லி. மக்கள் சப்போர்ட் பண்ண மக்கள் இருக்காங்க, அதை பத்தி கவலை இல்லை. யாரு எப்படி யார் தூண்டி விட்டா? அவரு தான் கேட்டாருங்க. படம் பார்த்தாங்களா? தெரியல. யார் கூப்பிட்டாங்க? தெரியல. ஏய் ப்ரொடக்ஷன் மேனேஜர், யாரு கூப்பிட்டீங்க? எப்படி என்ன பார்க்க மாட்டீங்களா? அதுக்குதான் நான் ஷோவே போடுறது இல்லை. நீங்க தடுக்க முடியாது. நல்லா இருக்கா இல்லையா அதை மட்டும் உங்க வேலையை பாருங்க. சூப்பர் படத்துல வந்து உங்களுக்கு மோரல் வேணுமா? மோரல் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு நகைச்சுவையா, உங்களை வந்து போர் அடிக்காம ஒரு நல்ல படமா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கருத்து வந்து மன்சூர் சாரும் ஜெயக்குமார் சாரும் இதுல பதிவு பண்ணிருக்காங்க. குடும்பத்தோடு போய் பாருங்க, நம்பி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுதான் உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை போய் தியேட்டர்ல குடும்பத்தோட பார்த்து. நன்றி, தேங்க்யூ. சார், நான் ஒரு மது ஒழுக்கு போராளி, 60 தடவை சிறைக்கு போயிருக்கிற மது ஒழிப்புக்காக. ஆனால் நாங்கள் 16-20 ஆண்டு காலம் இந்த மதுவுக்காக போராடிய ஒரே பிரச்சனையை மன்சூர் அலிகான் சார் அவனுடைய தயாரிப்பாளர்கள்லாம் ஒரே இந்த படத்தின் மூலமா தமிழகத்தையே புரட்டி போடுகின்றவர்கள், அரசியலில் புரட்டி போடுகின்றவர்கள். தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய மாநில தலைவர் செல்லப்பாண்டியன், நான் எவன் காலில் விழுந்ததில்லை ஐயா, மன்சூர் அலிகான் காலில் இன்னைக்கு விழுந்திருக்கேன் என்று சொன்னால் உண்மை பச்சை தமிழன் மன்சூர் அலிகான். இந்த 2023 ஆண்டின் மிகச்சிறந்த நடிகர் தமிழக மக்களின் இதயங்களிலே வீற்றிருக்கப் போகின்றார் எங்கள் ஐயா. அதாவது அருமையான படம், கும்மிடி பூண்டி முதல் குமரி வரை பார்க்க வேண்டிய அனைத்து 8 கோடி தமிழர்களும் பார்க்க வேண்டிய படம் சரக்கு. இந்த வருடத்திற்கு ஒரு முறைதான் வருடத்திற்கு ஒரு முறை அந்த மழை தண்ணியிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கின்றார்கள். ஆனால் வருடம் முழுவதும் இந்த அரசாங்கத்திற்கு வருமானம் கொடுக்கின்ற எங்கள் மதுப்பிரியர்களுக்கு எந்த நிவாரணம் தரவில்லை. அந்த உணர்வுகளை இந்த சரக்கிலே கொடுத்து மதுப்பிரியர்களுடைய எழுச்சியாக இந்த படம் அமையும். ஒட்டுமொத்த தாய்மார்களும் ஆதரிக்க வேண்டிய படம் சரக்கு, சரக்கு, சரக்கு. ஒரு விஷயம், நான் ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட்டு, இந்த ரோலில் வந்து அட்வொகேட்டாக இருந்து அட்வொகேட் தொழிலை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரியும், ஒரு சிலர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி வந்து ஒரு அட்வொகேட் ஃபீல்டை வந்து பெயிலு இந்த கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு. அவர் வந்து உண்மையாலுமே ஒரு சிறந்த நடிகராக இருக்கிறாரு, அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம்.
أنا أدركت أن هذا المشروع الذي يحصل عليه هو 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 أن هذا المشروع الذي يحصل عليه அருமையான ஒரு படத்தை வந்து ஏதாவது யார் அனுப்பி